கோவையில் மத்திய குடிமை பணிகளுக்கான முதன்மை தேர்வு நேற்று நடைபெற்றதை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடத்தப்படும் குடிமை பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு கோவையில் நேற்று 25 மையங்களில் நடைபெற்றது. நாடு முழுவதும் நடைபெற்ற இத்தேர்வினை கோவையில் மட்டும் 10,955 பேர் தேர்வு எழுதியுள்ளனர். இதனை முன்னிட்டு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய மாவட்ட ஒருங்கிணைப்பு மேற்பார்வையாளர் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் கோவையில் துணை ஆட்சியர் நிலையில் 8 உதவி ஒருங்கிணைப்பு மேற்பார்வையாளர்களும் வட்டாட்சியர் நிலையில் 25 தேர்வு மையங்களும் தலா ஒரு தேர்வு மைய ஆய்வு அலுவலர்களும் துணை வட்டாட்சியர் நிலையில் 46 தேர்வு மைய துணை கண்காணிப்பாளர்களும் 931 அறை கண்காணிப்பாளர்களும் தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். தேர்வு மையங்களுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. அனைத்து தேர்வு மையங்களிலும் செல்போன் ஜாமர்கள் நிறுவப்பட்டுள்ளது. யூபிஎஸ்சி தேர்வு என்பது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட குடிமை பணிகளுக்கான அதிகாரிகளை தேர்வு செய்யும் நாட்டின் முதன்மையான தேர்வு என்பது குறிப்பிடத்தக்கது.